இப்போது இவர் வந்து அடுத்து அரசாங்கத்தை ஏமாத்துகிற ஒருத்தர். இவர் வந்து எஸ்பாஸுக்கு வந்து சிங்கப்பூரில் ஆள் எடுத்து கொடுக்குறாரு. அரசாங்கம் வந்து எஸ்பாஸோட வேலைக்கு வந்து 2500 2600 வந்து 8 hour வேலைக்கு சொல்லுது. அண்ணன் வந்து எஸ்பாஸுக்கு வந்து ஆள் எடுத்து கொடுக்குறாரு. அண்ணன் பேர் வந்து சக்திவேல் பிஎன்எஸ் அட்வான்ஸ்டு பெஸ்ட் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெடில். அப்புறம் ஹியாப்சங் இன்ஜினியரிங்கில் வேலை போட்டிருக்கிறது வேலை பார்க்குறேன்னு போட்டிருக்காரு. பர்மிட்டு எஸ்பாஸு. அக்கபேஷன் வந்து டிரைவர் இன் ஐபி. எஸ்பாஸில் வந்தாலே டிரைவர் தான் ஐபியில் வரும். ஆனால் இது ஒரு அட்வான்டேஜாக வந்து சொல்கிறாங்க. ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்கள்ட்டலாம் வந்து அவங்க எல்லாம் இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா டிரைவர் கம் ஜென்ரல் ஒர்க்கர்னு இருப்பாங்க, இல்லை ஜென்ரல் ஒர்க்கர் கம் டிரைவர்னு இருப்பாங்க. அதனால் வெறும் டிரைவர்னு வரும். நீங்கள் வந்து கிளாஸ் போர் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையை காட்டுறது. அப்புறம் சம்பளத்தை பார்த்தா 1100 ப்ளஸ் 200 வழி ஆசைங்க. 2500 பாதி கூட கொடுக்கல. சம்பளம் பேங்க் அக்கௌண்ட்டில் போடும்போது வந்து முழுசாக போட்டுருவாங்க 2500. நீங்கள் வந்து இதில் இந்த 1300 போக மிச்சம் 1200 கையில் எடுத்து அந்த பேங்க்கு கம்பெனிக்கு கொடுக்கணும். இந்த வேலையை வந்து இந்த ஏஜென்சி வந்து பார்க்குறாங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. இது சம்மந்தமாக அரசாங்கம் முடிவெடுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு கம்பெனின்னு இல்லை, பார்க்குற எல்லா கம்பெனியுமே வந்து இப்படி ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது போக வந்து அப்ளிகேஷன் சார்ஜு 105 அப்ளிகேஷன் சார்ஜுக்கு வந்து 300 கேட்பாங்க. இதில் ஏஜென்சி ஃபீஸ் எவ்வளோதுன்னா வந்து 5300 இவங்களுக்கு ஏஜென்சி ஃபீஸ் கொடுக்கணும்.